அனைவருக்கும் வணக்கம். சங்கப்பாக்களில் பெண்ணிய புலமை அப்படிங்கிற இந்த அருமையான பேச்சரங்கத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் வழக்கறிஞர் அருள்மொழி அம்மா அவர்களையும், பேச்சாளர்களையும், ஒருங்கிணைப்பாளர்களையும், ஜூம் அழைப்பில் இணைந்திருக்கும் அம்மாவின் நண்பர்களையும், யூடியூப் நேரலையில் கண்டுகழித்து கொண்டிருக்கும் எண்ணற்ற தமிழ் ஆர்வலர்களையும் அன்புடனும் பணிவுடனும் இந்த நிகழ்ச்சிக்காக வருக வருக என்று வரவேற்கிறேன். சங்கப்பாக்களில் பெண்ணிய புலமை அப்படின்னு பேரை கேட்ட உடனே என்னை மாதிரி சாதாரணமானவங்க எல்லாம் கொஞ்சம் பயப்பட்டோம். ஆனா அது அவ்வளவு பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு நம்ம பெண் முன்னேற்றத்தை பத்தி பேசுறோம், பாக்குறோம். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம் அதிகம் அறிந்திராத நம்முடைய முன்னோர் காலத்துல, அதாவது சங்க காலத்துல புலமை பெற்ற பெண்களோட சிந்தனை எப்படி இருந்ததுன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் போக வேண்டிய வழி தெளிவா இருக்குமேங்கிற நோக்கத்தில் திரு இளமாறனின் யோசனையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. புலமை பெற்ற பெண்கள், அதாவது பெண்பார் புலவர்கள், அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சங்க காலத்துல சாதாரண பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சுருக்கமா நான் சொல்றேன். மலைவாழ் மக்களான குன்றவர்கள், அவங்கள நம்ம இப்ப குறவர்கள்னு சொல்றோம், அவங்க எங்களுக்கு பெண் பிள்ளைதான் பிறக்கணும்னு கடவுளை வேண்டி பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்களாம். கள்ளிப்பால் கொடுத்து கொல்லல. இயல், இசை, கூத்து இதுல எல்லாம் பெண்கள் சிறந்து விளங்கினாங்களாம் சங்க காலத்துல. அப்படி சிறந்து விளங்கினவங்களை முதுக்குறைவி அப்படின்னு சொல்லுவாங்களாம். முதுக்குறைவினா அறிவார்ந்த பெண். கண்ணகிக்கு சிறு முதுக்குறைவின்னு ஒரு பட்டம் இருந்தது, அதாவது அறிவார்ந்த சிறுமி, சைல்ட் ப்ராடிஜி. வயல்ல திணை பயிர்களை விலங்குகள்ட்ட இருந்து காக்குறதுக்கு பகல் நேரங்கள்ல பெண்கள் போனாங்க. வயல்ல போய் பறன்லாம் அமைச்சு காக்கா கோழி ஆடு மாடு விரட்டுற வேலை இல்ல, காட்டு பன்றி யானை மாதிரியான பெரிய விலங்குகளை விரட்டும். எப்படி? வில்லு, அம்பு, தீப்பந்தம், பொம்மை புலி, அப்புறம் பறவை வச்சு சத்தம் எழுப்பி விலங்குகளை பெண்கள் விரட்டியிருக்காங்க. அப்படி திணைப்பயிரை காக்குறதுக்காக போன ஒரு பொண்ணு பறன்ல உட்காந்து போர் அடிக்குதுன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சான். அந்த பாட்டை கேட்டுட்டு திணைய சாப்பிட வந்த யானை, அது திணையும் சாப்பிடாம அந்த பாட்டை கேட்டு அப்படியே நின்னபடியே தூங்கிருச்சான். ஒரு வீட்டுக்கு திருட போன திருடன் அந்த வீட்டில் யாழ் மீட்டி கொண்டிருந்த ஒரு பெண்ணோட இசையை கேட்டு கொல்ல கொண்டு வந்த கத்தியவே நழுவ விட்டானாம். அப்படி களிற்றையும் கழுவனையும் கூட தன் கானத்தால் மயக்கும் இசை வல்லுநர்களாக பெண்கள் இருந்திருக்காங்க. மழை பெஞ்சு ஆத்துல புது வெள்ளம் வர்றப்ப இந்த பெம்பளை பிள்ளைங்க எல்லாம் தோழிமாரோட சேர்ந்து போய் நீச்சல் அடிச்சு விளையாடுவாங்களாம். இன்னைக்கு வயக்காட்டுக்கும் பிள்ளைய அனுப்ப முடியல, பக்கத்து வீட்டுக்கு விளையாட கூட பிள்ளைய அனுப்ப முடியலையே. சங்ககால பெண்கள் காதலிச்சாங்க, தான் விரும்பினவனையே மணந்தாங்க, வீரனையே விரும்பினாங்க. அப்படி அவளால் விரும்பப்பட்டவன் பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதுக்கு பேரு தான் பரிசம் போடுறது. எக்கச்சக்கமா பொண்ணும் பொருளும் கிடைக்கிதேங்கிறதுக்காக அவள் விரும்பாதவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களாம். அப்படி இருந்த நாம இப்போ நாம் வர நாமே தட்சணை கொண்டு வர வேண்டிய நிலை காலானது எப்போது? திருமண மாதிரியான நல்ல காரியங்களை வயதான பெண்களே முன்னின்று நடத்தி வச்சாங்க. கற்பு எனப்படுவது கரணமுடு புணர கொளற்குரிய மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுக்க கொள்வதுவே. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வதற்காக அந்த பெண்ணை பெத்தவங்க ஒரு தகுதியான ஆணுக்கு அந்த பெண்ணை கொடுக்கறது தான் கற்பு, அதுதான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற சரியான புரிதல் அன்னைக்கு இருந்துச்சு. அந்த கற்பு பெண்ணுக்கு மட்டுமே உரியதாகி சர்ச்சைக்குள்ளானது ஏன்? சரி, எல்லா வீடுகள்லையும் திருமணம் சாத்தியம் இல்ல, அப்ப உடன்போக்கு இருந்துச்சு. இப்படித்தான் ஒரு பொண்ணு காதலிச்சவனோட போயிட்டா, அவளை தேடிக்கிட்டு அவங்க அம்மா ஊர் எல்லை வரைக்கும் வந்தாங்க. வழியில வந்தவங்க கிட்ட கேட்டாங்க, என் பொண்ணு இப்படி காதலிச்சவனோட போயிட்டா, நீங்க பாத்தீங்களா? அவங்க சொன்னாங்க, ஆமா, ஒரு பொண்ணும் பையனும் போனாங்க, பார்த்தோம். அவ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிட்டா, நீ நிம்மதியா வீட்டுக்கு போமா? இந்த காட்சி இன்னைக்கு நடக்குமா? என் பொண்ணு காதலிச்சவனோட போயிட்டான்னு நம்மளால வெளியே சொல்ல முடியுமா? சரி, எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு. கற்பு ஒழுக்கத்திலிருந்து தலைவன் வழி மாறி போறப்போ எதிர்த்து கேட்டான், சண்டை போட்டான். போற்றா ஒழுக்கம் புரிந்தீர்னு கேட்டு கண்ணோட கண் பார்க்க முடியாம கோவலனை தலைகுனிய வைத்தாள் சிறுமுது குறைவி கண்ணகி.
இப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வர்ற நேரங்கள்ல கணவன் தான் பணிந்து போகணும்னு போயிருக்கான்னு தொல்காப்பியம் சொல்லுது. ஆண்கள் கவனத்திற்கு. பெண் கொலை பெரும் பாவமாக கருதப்பட்டது. பெண் கொலை செய்தவர்களை சான்றோர்கள் ஒதுக்கியே வச்சாங்க. ஆக சங்க காலத்தில் பெண் கற்கும் உரிமையும் கவிபாடும் உரிமையும் காதல் உரிமையும் காதல் கள உரிமையும் காதலனை இடித்துரைக்கும் உரிமையும் இல்லற தொழில் உரிமையும் பெருமையும் புகழும் பெற்று ஆடவர்க்கு நிகராக விளங்கினாள் அப்படின்னு வாசுபமாணிக்கனார் ஐயா சொல்றாங்க. சரி, சாதாரண பெண்களுடைய வாழ்க்கை இவ்வளவு செம்மையா இருக்கும் போது அந்த சமுதாயத்தில் இருந்து வெறும் 40 பெண் பார்ப்புள்ளவர்கள் தான் வந்திருப்பாங்களா? ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் இருந்திருப்பாங்க. நமக்கு கிடைச்சது 40 தான். அதுலயும் 6 பேரை பத்தி மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 6 சிறந்த பேச்சாளர்கள் அந்த 6 பெண்பார் புலவர்களை பற்றி நமக்கு கொண்டு வர போறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பெண் முன்னேற்றத்தை பற்றிய சரியான புரிதலை கொண்டிருக்கிற நம்முடைய குழப்பங்களை தீர்க்க வல்ல வழக்கறிஞர் அருள்மொழி அம்மா அவர்கள் வந்து தலைமை தாங்குவதுதான் இந்த நிகழ்ச்சி.